அனைவருக்கும் வணக்கம். உலோகவியலில் நம்ம அடுத்த பார்ட் படிக்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் இதை கண்டினியூவாக செய்ய முடியும். ஸோ நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இதை கண்டினியூவாக செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ் டு கிவ் மோர் வீடியோஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம். இந்த வீடியோவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான். போன கிளாஸில் நம்ம அடர்ப்பித்தல் பற்றி படித்தோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் புவியீர்ப்பு முறை அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு நம்ம பேனை வச்சுட்டு நம்ம புக்கில் எழுதுகிறோம், நோட்டில் எழுதுகிறோம். எழுதும் போது எழுதுது. இதே மைப்பெனை எடுத்துக்கோங்க. மைப்பெனானா இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரியும். மைப்பெனாவை எடுத்துக்கிட்டு செவுத்தில் வச்சுட்டு, பேப்பரையும் மேலே செவுத்தில் இல்லை தலைகளாக வச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் எழுதும், அதுக்கப்புறம் எழுதாது. அது காரணம் என்னென்னா புவியீர்ப்பு முறை தான். இப்போ கீழே வச்சு எழுதும் போது புவியீர்ப்பு முறை நல்லா செயல்படுது, அதனால் இங்கு கீழே வருது, மைக்குச்சியில் நல்லா எழுத முடியுது. மேலே வச்சு எழுதுனா எழுத முடியாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தாதுக்கள் இருக்குது ப்ளஸ் தாதுக்களோட என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா மாசு இருக்குது. தாதும் இருக்குது, அதில் மாசுக்கள் இருக்குது. இது ரெண்டையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்கு தான் இந்த புவியீர்ப்பு முறையை பயன்படுத்துகிறோம். பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லணும். க்ளீனாக சொல்லணும்னா கழுவுறது, தண்ணியில் கழுவலாம். நாம் என்ன பண்ணுறேன், தாதுவை எடுத்து கொட்டுறேன். நம்ம வீட்டில் புடைக்கிறது பார்த்துருப்பீங்க, புடைத்தல். அரிசியில் இருக்கிற கல், அரிசியில் இருக்கிற தேவையில்லாத வெயிட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீக்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முரத்தல் எடுத்து புடைப்பாங்க. புடைக்கும் போது மேலேருந்து கொட்டினாங்கன்னா நல்லா கடினமாக இருக்கிறது, கனமாக இருக்கிறத போகிறோம், கீழே வந்து விழும். லைட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே அடிச்சுன்னு போயிடும் காற்றுல. அதே மாதிரி தான் இங்கே தாது என்ன பண்ணுது, கொஞ்சம் கடினத்தன்மையோட கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால் கீழே வந்து உழுது. இதே லேசாக இருக்குது பற்றிய மாசு, லேசாக இருக்கிற மாசுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, கனிம கழிவுகள் சொல்கிறாங்க. அது அந்த நீரில் அடிச்சுன்னு வேகமாக போயிடுது. ஸோ மாசு அடிச்சுன்னு போயிடும், தாதுக்கள் வந்து கீழே வந்து அப்படியே செட்டில் ஆகிடும். அதுதான் இது, ரொம்ப ஈஸி தான் இது. இம்முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தண்ணி வேகமாக போகிற தண்ணியில் கொட்டுவாங்க. புவியீர்ப்பு தன்மையுடைய தாதுவானது குறைவான புவியீர்ப்பு தன்மை பெற்றுள்ள கனிம கழிவுகளிலிருந்து நீக்கப்படுகிறது. ஸோ அதிக புவியீர்ப்பு தன்மை, குறைந்த புவியீர்ப்பு தன்மை. தாதுக்களுக்கு அதிக புவியீர்ப்பு தன்மை இருக்கும், இது தாதுக்களுக்கு. குறைந்த புவியீர்ப்பு தன்மை அப்படின்னா அது மாசுக்களுக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் இதை பிரிக்கிறோம், கழுவுறோம். இதுக்கு எதுக்கெல்லாம் இது நல்லா சூட்டபுளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, எப்போல்லாம் ஆக்சிஜனோட தாதுக்கள் சேர்ந்துருக்கோ, SNO2 எடுத்துக்கோங்க, Fe2O3 எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் ஆக்சைடு தாதுக்கள் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆக்சைடு தாதுக்கள்னு சொல்லணும். ஆக்சைடு தாதுகளுக்கு இது சிறந்த முறை. சரியா, இந்த முறையில் தங்கத்தை தனிம நிலையில் கிடைக்கும் தாதுக்களும், அதே மாதிரி ஹேமடைட்டு, அப்புறம் வெள்ளியக்கல், SN அப்படின்றது வெள்ளியம்னு சொல்லணும், இது வெள்ளியக்கல். இந்த ஆக்சைடுகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. சரியா, இது ரொம்ப ஈஸி. 2 மார்க் கொஸ்டின்லேயே கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்லேயே வரலாம். அடுத்ததாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நுரை மிதப்பு முறை. இதுலேயே பாருங்கள், நுரை மிதப்பு முறை நல்லா புரிஞ்சுக்கணும். நுரை வருது, அது எங்கேது, மிதக்குது. ஸோ இது நம்ம படத்தை பார்த்தோம்னா இன்னும் கிளியராக புரியும். நுரை வந்தால் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா மேலே தான் வரும், மேலே வந்து மிதக்கும் இல்லையா நுரை. ஸோ நுரை மிதப்பு முறையில் இந்த தாதுக்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா தூய்மைப்படுத்துகிறோம். அதுக்கு உதாரணத்துக்கு தான் PBS கொடுத்துருக்கேன், ஜிங்க் பிளண்டுன்னு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் S-னு முடியுதா அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு பேர் சல்ஃபைடுன்னு அப்படின்னு அர்த்தம். சல்ஃபைடு தாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். சல்ஃபைடுகளுக்கு இது சுத்தமான முறை, நல்லா வந்து ஒரு தேர்ந்தெடுத்த முறை அப்படின்னு சொல்லலாம். சல்ஃபைடுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த நுரை மிதப்பு முறை. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, தாதுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எளிதாக வந்து அதிக அளவில் நனையும், அதே மாதிரி சீக்கிரமாக மேலே வந்துடும். ஸோ தாதுக்களுக்கு எளிதாக நுரையோடு சேர்ந்து மேலே வரும். ஆனால் அந்த டஸ்ட்டு குப்பன்னு சொல்கிறேன் இல்லையா, மாசுக்கள் சொல்கிறேன், அது கீழே வந்து தங்கிடும், அடியில் வந்து தங்கிடும். மாசுக்கள் வந்து தண்ணியில் தான் நல்லா ஒட்டிக்கும், எண்ணெயில் ஒட்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும், மாசு எதில் ஒட்டும், தண்ணியில் ஒட்டும், இது நீரில் ஒட்டும். ஆனால் தாதுக்கள் எண்ணெயில் தான் அதிக அளவில் ஒட்டும். ஸோ இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாம் இதை தனித்தனியாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ நன்கு தூள் செய்யப்பட்ட தாது, அதோட ஒரு எண்ணெயை சேர்த்துறோம். அந்த எண்ணெய் எதுக்கு சேர்த்துறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா நிறைய நுரை வரும், அதனால தான் ஒரு எண்ணெயை சேர்த்துறோம். ஏதோ ஒரு எண்ணெய், இங்கே ஃபைன் எண்ணெய் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா யூக்கலிப்ஸ் எண்ணெய், இது ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெயை எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய்க்கு என்ன பணி அப்படின்னா
நிறைய சீக்கிரமாக உண்டாகும், அதுதான் அதனுடைய யூசேஜ். இப்போ அடுத்தது சேகரிப்பான்னு சொல்லி ஒன்று சேர்த்த போகிறோம், அதுக்கு பேர் சோடியம் எத்தைல் ஜாந்தேட்னு சொல்லணும். இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தாதுக்கள் வந்து மேலே மிதக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மிதக்கிறத வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த சேகரிக்கும் இல்லைன்னா சேகரிப்பான்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த மூலக்கூறு தாது ஓடக்குள்ள இணைந்து நீர்லேருந்து விலகி மேல் நோக்கி செல்கிறது, அது புறப்பரப்பு நோக்கி செல்கிறது. ஸோ அந்த நுரையோட யார் சேர்ந்து போகிறாங்கன்னா தாதுக்கள் சேர்ந்து போகுது. அந்த நுரையை நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அப்புறம் உலர்த்துறோம், ஈரம் இல்லாமல் நல்லா காய வைக்கிறோம், வெயிலில் காய வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுலேருந்து தாதுக்களை நம்ம அடுத்த செயல்முறைக்கு கொண்டு போகிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற படம், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தை தான் நான் இப்போ கதையாக சொன்னேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெயை எடுத்துக்கிறோம், எண்ணெய் ப்ளஸ் தாது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா எண்ணெயும் இருக்குது, தாதும் இருக்குது, இந்த அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. எண்ணெய் இருக்குது ப்ளஸ் தாதுக்கள் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து அப்படியே கலக்கிறோம். அதுக்கு தான் இங்கே ஒரு கலக்கி கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் கலக்கின்னு சொல்லணும். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய நுரை வரும், நுரை பாருங்கள் மேலே இந்த இடத்துல வருதா, இந்த நுரையை பூரா என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக அப்படியே எடுத்துக்கிறோம். இதில் நிறைய தாதுக்கள் இருக்கும். சரி, அழுக்கெல்லாம் எங்கே போகும், மாசுக்கள் எங்கே போகணும்னா அடியில் போய் அப்படியே கீழே செட்டில் ஆகும். பாரு இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மாசுக்கள் அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிடும். இதை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தாது தனியாக பிரிச்சிடுறோம், அதே மாதிரி மாசுக்களை தனியாக பிரித்து எடுத்துடுறோம். ஸோ இந்த படத்தை பார்த்தே நீங்கள் எழுதலாம். இந்த படத்தை இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் டைமென்ஷனல் பிக்சராக வரைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முப்பரிமாணத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன் டைமென்ஷனாக கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் குறைக்கும் காரணிகள்னு ஒன்று இருக்குது. குறைக்கும் காரணிகள்லாம் என்ன, இந்த குறைக்கும் காரணிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா NaCN-ஐயும் Na2CO3 நான் குறைக்கும் காரணிகளாக சொல்கிறேன். சோடியம் சயனைட், சோடியம் கார்பனேட், இதுக்கு பேர். இது என்ன செய்யும், நமக்கு தாதுக்களில் இருக்கிற அந்த சல்ஃபைடை தவிர வேற ஏதாவது சல்ஃபைடு இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்குறோம் பாருங்கள், PBS-ம் இருக்குது, அது கூட ஜிங்க் சல்ஃபைடும் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஆனால் நான் அடர்ப்பிக்க வேண்டிய தாது என்னென்னா PBS, அது கூட என்ன இருக்குது, ஜிங்க் சல்ஃபைடு இருக்குது. இப்போ PBS தான் எனக்கு வேணும், ஜிங்க் சல்ஃபைடு வேணாம். ஆனால் ரெண்டுமே சல்ஃபைடாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா மாசுன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் ஜிங்க் சல்ஃபைடுக்கு பேர் மாசுன்னு சொல்லணும், PBS-க்கு பேர் தாதுக்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட்டாக, எனக்கு தாது மட்டும்தான் வேணும், ஜிங்க் சல்ஃபைடு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது குறைக்கும் காரணம் என்ன பண்ணுன்னா இந்த ஜிங்க் சல்ஃபைடு தனியாக பிரித்து எடுத்துன்னு போயிடும். அதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். இதை இந்த நுழைமதிப்பு முறையில் கடைசியாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துனுறாங்க நம்ம புக்கில், சரியா? ஸோ PBS-ஓட இது சேர்ந்துருக்கு இந்த மாசு, இதை நான் வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், NaCN-ஐ சேர்த்துறேன். இதுக்கு பேர் குறைக்கும் காரணி அப்படின்னு சொல்லணும். இது என்ன பண்ணோம், ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கிடும். ஸோ அணைவு சேர்மத்தை உருவாக்கிடுச்சு அப்படிச்சுன்னா நான் PBS-ஐ ஈஸியாக நான் என்ன பண்ண முடியும், மேலே அந்த புறப்பரப்புலேருந்து நுரையிலேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த குறைக்கும் காரணியை பயன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.